என் பேரு ஜானகிராமன், நான் ராமநாதபுரம் தான். இப்ப இவ்வளவு பெரியவங்களை வச்சு கூட்டி வச்சு கருத்தை எல்லாம் பதிவு பண்றீங்க, இதே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தமிழ்ல அந்த விளக்கங்களை சொல்லலாம். ஏற்கனவே பிள்ளைங்கள் வந்து பாடத்துல ரொம்ப படிக்குதுங்க. நான் பார்த்த இடத்துல வந்து குரான வந்து அந்த மொழியிலேயே அரபு மொழியிலேயே வந்து மொட்டை மழைப்பாடமா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதையே அப்படி மொழி வாரி அப்படி சொல்லாம அந்த கருத்தை வந்து அவங்களோட சின்ன பிள்ளைல வந்து நல்லது தானே, அதை வந்து தமிழ்ல வந்து அவங்களுக்கு பழக்கலாமே, நல்லது தானே? ஏன் பழக்கிறாங்களான்னு தெரியல, பழக்கிறா நல்லா இருக்கும். அதாவது குரானுடைய போதனைகளை எல்லாம் நீங்க சின்ன பிள்ளைகளே சொல்லி கொடுத்துருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப பெரியால போய் இப்ப சொல்றீங்க, இவ்வளவு நல்ல விஷயங்கள் முஸ்லீம்களுக்கே தெரியாம இருக்குது. சின்ன குழந்தைகள் அரபில தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க, தமிழ்ல சொல்லிக் கொடுக்க நல்லதுதானேங்கிறது அழகான யோசனை. நிறைய ஊர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்கிறது உண்மைதான். நாங்கள் எங்களுடைய முயற்சிக்கு பிறகு பல ஊர்கள்ல தமிழ்லயே இந்த போதனைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில நடந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். என் பேர் ஸ்டீவன், நான் புதுமணத்துல வந்திருக்கேன். பள்ளி வாசல்ல ஏன் பெண்களை தொழுகை அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேக்குறீங்க? பள்ளிவாசல்ல உள்ளதுல சிறந்த பள்ளிவாசல் எதுன்னு கேட்டா, எங்களுக்கு மக்காவில் உள்ள பள்ளிவாசல் தான். அங்க பெண்கள் போய் தொழுதுட்டு வர்றாங்க, ஹஜ் செஞ்சுட்டு வர்றாங்க, அனுமதிக்கப்படுறாங்க. மலேசியாவில் உள்ள பள்ளிவாசல் அனுமதிக்கப்படுறாங்க, சவுதியில் அனுமதிக்கப்படுறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் அனுமதிக்கப்பட்டுச்சு. எங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள பள்ளிகள்ல அனுமதிச்சுட்டு இருக்கிறோம். இங்க உள்ள இஸ்லாத்தை அறியாத மூடர் ஜமாத்துக்கு எங்களுக்கு தாரா இருக்கணும்ல. நபிகள் நாயகம் நடந்த பிறந்த ஊர்லயே நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு மக்காவுலே போய் பெண்கள் போய் நினைஞ்சிருக்காங்க, தொழுதுட்டு வந்துடுறாங்க. புனிதத்திலேயே பெரிய புனிதம் அதுதான். அதனால இஸ்லாத்துல பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி உண்டு. அதை நாங்கள் பெண்களுக்கு மீட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது இன்னைக்கு ஒரு 25% மக்கள் வந்து அந்த கொள்கையோடு ஒத்துக்குற வச்சுட்டோம் தமிழக மக்கள்ல. இன்னும் கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டால் எல்லா மக்களும் ஒத்துக்குற வைத்து உங்களுக்கு ரிசல்ட்டை கண்ணால காட்டுவோம். எப்படி பெண்களை பள்ளிக்கு வாயினால பதில் சொல்லி வேலை இல்ல, பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கக்கூடியதை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாங்கள் உருவாக்க முயற்சிப்போம். இயக்கம் பெரிய இயக்கம், அது எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. இது வந்து விஷயமா நீங்க வந்து அந்த அரசுக்கு சில டிமாண்ட் கோரிக்கையில் வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில வந்து சிறுபான்மையினருக்கு சில இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அது எல்லாரும் அதுக்கு நன்றி அறிவிச்சு அதுக்கு போஸ்டர் எல்லாம் விட்டு பாத்துருக்கேன். உங்களுக்கு இது போதுமானது அல்ல அப்படின்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் தானே, உங்களுடைய இயக்கத்துடைய பெருமைக்கும் உங்களுடைய வலிமைக்கும். இதையே நீங்க அடிக்கடி போராட்டம் என்று அறிவிச்சு அதை கேட்கணுமா? நம்ம நாட்டில் வந்து முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனை தீர்வதா இருந்தாலும் நீங்க வந்து மனு கொடுத்துலாம் பெறவே முடியாது. கரண்ட் வரலையா ரோட்ல உட்கார்ந்தா தான் சரி பண்ணுவாங்க, தண்ணி வரலையா காலி கூடத்தோட மாதிரி. நம்ம நாட்டுடைய பாஷை அரசியல்வாதிக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை இதுதான். வேற எந்த மாதிரி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பெட்டி வச்சிருப்பான், எழுதி போட்டு அரை மணி சரி பண்ணிடுவான். அது வேற நாடுகள்ல கோரிக்கைக்கு முடித்தம் கொடுக்கக்கூடிய நாடு. நம்ம நாட்டுல வந்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணி அதிகாரி தப்பு பண்றான்னு காட்டினாதான் அந்த அதிகாரி வந்து சரி பண்றான். அவ்வளவுக்கு ஊழல் நிறைந்த ஒரு நாடா இருக்கிறதுனால நம்ம இப்படி ரோட்ல இறங்கும் பொழுதுதான் என்ன ஏது வந்து அப்பதான் இல்லாட்டி கருணாநிதிக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து வேற மாதிரி கோரிக்கை வச்சோம்னா அவருக்கு போய் சேரவே செய்யாது, இப்படி செஞ்சாதான் போய் சேரும். அதுக்காகத்தான் நம்ம நாட்டுடைய அமைப்புக்கு தகுந்தவாறு பண்றோமே தவிர, இல்லாட்டி போராட்டம் தேவையில்லாத ஒரு சேவை தான். என் பேர் சுசேந்திரன், மனித நேயத்தோடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களது பாராட்டுகள். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவர்களின் ஜீவகாருண்ய நிகழ்வு பற்றி சில சம்பவங்களை எடுத்துக் கொள்கிறோம். ஜீவகாருண்யத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப விரிவாக விளக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அது சம்பந்தமாக குற்றச்சாட்டுகளும் பதில்களும் அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல விரிவாக ஜீவகாருண்யம்டே அதுல ஒரு தலைப்பு கொடுத்து விவரமாக அதுல வந்து ஒரு ஃபுல்லா காரண காரியத்தில் எல்லாம் விளக்கி இருக்கிறோம். அந்த புஸ்தகம் ஒண்ணு இப்ப உங்களுக்கு இப்ப கொடுத்துருவோம், புஸ்தகம் கொடுத்துருவோம். ஜீவகாருண்யம் இந்த ஆறு மணி நேரத்து சாப்பிடுறோம்ல அதெல்லாம் என்ன அப்படின்னு அது மாதிரி தான் கேட்கிறாங்க. ஜீவகாருண்யத்தை இதெல்லாம் வலியுறுத்தவும் செய்கிறது. அதே நேரத்தில் மனிதனுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டதுங்கிறதையும் சொல்லுகிறது. இதை வந்து ஒரு அரை மணி நேரமாக எடுத்தா தான் இதுக்கு சொல்ல இயலும். அதுதான் உங்க கேள்விக்கு சொல்லாமே போயிடக்கூடாது. அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும்ங்கிற புஸ்தகத்தை இப்ப தருவோம். அதுல நீங்க பார்த்து படிச்சு படிப்பீங்கல்ல, படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் பேர் நீலமேகம் வேதால. இது அக்கா மகள கல்யாணம் பண்ணா ஹராம்னு சொல்றோம். அதே மாதிரி சித்தவா தங்கச்சி முறையில வருது. இது என்ன தங்கச்சி முறையில வர்ற சின்னமா மகளையே முடிக்கிறாங்கல்ல, அது அதுக்கு மட்டும் அந்த இஸ்லாம் வராமலே சொல்லுது. அது எப்படி அதுலயும் அந்த ஒன்றுபட்ட ரத்தம் வரத்தான செய்யும். சரி, அது அந்த கருத்து தேவை. ஆனா கருத்து சொல்றதுக்கு டைம் இல்ல, இதான் ஸ்டார்டா சொல்லி முடியும். சரி, அவர் என்ன கேக்குறாருன்னா, முஸ்லீம்கள் வந்து சித்தப்பா மகள் சின்னமா மகள் கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் பண்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? அதான் அவருடைய கேள்வி. இப்ப இது அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிட்டா அது குழப்பம் இல்லாம புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய சித்தப்பா என்றால் யாரு, ஒரு மனிதனுடைய அத்தை என்றால் யாருன்னு எடுங்க. சித்தப்பாண்டா யாரு? என் தகப்பனுக்கு கூட பிறந்த ஆம்பளை. அத்தண்டா யாரு? என் தகப்பனுக்கு கூட பிறந்த பொம்பளை. இந்த மூணு பேருமே ஒரு தாய் வயிற்றுல தான் இருந்தாங்க. என் தகப்பனாரும் என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய அத்தையும் எங்க இருந்தாங்க? ஒரு தாய் வயிற்றுல தான் இருந்தாங்க. அப்ப இந்த மூணு பேருக்குமே ஒரே ரத்தம் தான் ஓடுகிறது. அப்ப அத்தை பொத்த பிள்ளைய கட்டிக்கிறான்னு சொன்னா சித்தப்பா பெத்த பிள்ளைய கட்டல என்ன இருக்கு? இது என்னோட அவரோட பிறந்த ஆம்பளை பிள்ளை, இது அவரோட பிறந்த பொம்பளை பிள்ளை, சரியா? அப்ப நம்ம பழமொழி கூட இந்துக்கள் சொல்லுவீங்க, அத்தைக்கு மீச வச்சா சித்தப்பாண்டு, அத்தையா இருக்கிற ஆம்பளை பிள்ளைய பிறந்தா சித்தப்பாண்டு ரூம்ல. அதுக்கான பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீச வச்சா சித்தப்பாண்டு. அப்ப அத்தைங்கிறது ஆம்பளை ஆம்பளையா இருந்தா அது சித்தப்பா தான். அது இந்த அத்தையா இருக்கிற ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா அது சித்தப்பா தான். அப்ப நம்ம இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சித்தப்பா என்பவர் மூணுக்கும் ஒரே ரத்தம் ஓடும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து பிறக்கிற பிள்ளைய கட்டி கொள்வதில் வேறுபாடு பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி மாமாங்கிறோம் வைங்களேன், மாமா சின்னம்மா ரெண்டு பேரும் யாரு? மாமாங்கிறது யாரு? எங்க அம்மாவுடைய ஆம்பளை, அம்மாவோட பிறந்த ஆம்பளை பிள்ளை. சின்னம்மாங்கிறது யாரு? எங்க அம்மாவோட பிறந்த பொம்பளை பிள்ளை. அம்மாவோட பிறந்த ஆம்பளை பிள்ளைய வந்து மாமாண்டுக்கிறோம், அம்மாவுடைய பிறந்த பொம்பளை பிள்ளை சின்னமாங்கிறோம். இந்த மூணு பேர் இருந்த இடம் என்ன? ஒரே மெட்டீரியல், ஒரே மூலம், ஒரே தயாரிப்பு, ஒரே ஃபார்முலா, எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப மாமாவுடைய பிள்ளைய கட்டிக்கலாம்னு சொன்னா சின்னம்மா பிள்ளைய கட்டுற என்ன ஆகும்? தங்கச்சின்னு சொல்ற சும்மா சொல்லிக்கிறோம். நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம்? சொத்துல பங்கு கொடுப்பீங்களா தங்கச்சிக்கு? உங்கதான் நீ இறந்து போயிட்டீங்கன்னா தங்கச்சி இருக்கின்ற சின்னம்மா மகளுக்கு பங்கு கொடுப்பீங்களா? சும்மா ஃபார்மாலிட்டி தங்கச்சின்னு சொல்லிக்கிறலாமே தவிர, அது தங்கச்சிங்கிறது அரபு அரபு மொழியில் இங்கிலீஷ்ல என்னங்க இருக்கு? ரெண்டுக்கு அங்கிள்கிறான் பாத்தீங்களா? அதான் விஷயம். நம்ம மொழியில நம்ம சும்மா தங்கச்சின்னு வச்சுக்கிட்டோம்ங்க, நம்மளே முறப்பொண்ணு வச்சிருந்தோம்னா அப்படி ஆயிருக்கும். நம்ம இதை வந்து அத்தம் மகளுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல தமிழ்ல உறவு என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மச்சி, மச்சின்னு சொல்றோம்ல. சின்னம்மா மகளை மச்சின்னு கூப்பிட்டு பழகி இருந்தா பெருசா தெரியாது. நம்ம தங்கச்சி தங்கச்சின்னு பழகிட்டதுனால அப்படி தெரியுது தவிர, நம்ம இப்படி பழகி இருந்தா தெரியாது. உண்மையில தங்கச்சியா? அது எப்படி தங்கச்சியாகும்? நம்ம தாய்க்கும் நம்ம தகப்பனுக்கும் பிறந்தால்தான் தங்கச்சி. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? எங்க சித்தப்பா இருக்காருன்னு வைங்களேன், இவர் வந்து இவரா ஒரு பிள்ளைய உண்டாக்க முடியாது. சித்தப்பா ஒரு பிள்ளைய உண்டாக்குறதுக்கு வேற ஒரு குடும்பத்து பொண்ணு வரணும், ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒண்ணு உருவாகுது. அப்ப வேற ரெண்டு ஆகி போயிடுது. எங்க சித்தப்பா வந்து அவர் வயித்துல அறுத்துக்கிட்டு பிள்ளைய கொண்டு வந்தாருன்னா அது ஒரு கணக்குங்களாம், அப்படி வர்றது இல்ல. இந்த சித்தப்பா பிள்ளை எப்படி வரும்னு கேட்டா, இன்னொரு சின்னமாண்டு ஒருத்தி கட்டணும், அவங்க ரெண்டு பேரும் இணைந்து அவங்க ரெண்டு பேருடைய உயிரணும் சினை முட்டையும் சேர்ந்து ஒரு குழந்தையா உருவாகி வரும் பொழுது அது சித்தப்பாவாக இருக்க மாட்டாரு, வேற ஒன்னாக மாறிடுவாரு. அதே மாதிரிதான் அத்தை இருக்காங்கல்ல, அத்தையே இந்த ஆம்பளை சொன்ன இல்லாம புள்ள பெற்றுட்டாங்கன்னு சொன்னா அத்தையுடைய ரத்தம் தானேன்னு சொல்லலாம். அத்தை பெற புள்ள என்ன புள்ளன்னு கேட்டா, இன்னும் ஒருத்தன் வந்து அவன் எங்க அத்தையோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி பிள்ளைய பெறும் பொழுது ரெண்டுமே மிக்சிங் தான், வேற மிக்ஸ் ஆகிட்டு வேறையா போயிடும். சித்தப்பா பெற பிள்ளையும் இன்னொரு பொம்பளையோட கலந்து பர்றதுனால வேறையா போயிடுது. எங்க அத்தை பெறக்கூடிய பொம்பளை பிள்ளையும் வேற ஒரு ஆம்பளை இதுல வந்து கலந்துட்டதுனால வேற ஒன்னாகி விடுகிறது. அப்ப நமக்கு வந்து அது அக்கா தங்கச்சி ஆக மாட்டாங்க, நம்முடைய உடன்பிறப்பு ஆக மாட்டாங்க என்ற அடிப்படையில இஸ்லாம் வந்து இதை ஓகேங்குது. இது விரிவான ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த சீடி வேணா இருந்தா உங்களுக்கு கூட தர சொல்லுவோம். சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில பேரார்வத்தோடு நீங்கள் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிங்கிறது மனிதன் என்ற முறையில உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது சில விஷயங்கள், சில வார்த்தைகள் நம்ம அறியாம கூட குறைய வந்து உங்களுடைய மனம் புண்படும்படியது இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது நடத்தப்பட்ட நோக்கம் வந்து ஒரு மதங்களை விமர்சிப்பதோ கசப்பை உண்டாக்குவதோ இல்லை, இணக்கத்தை உண்டாக்குவது தான். அதனால ஒவ்வொரு மதத்தவரும் அடுத்த மதத்தை புரிந்து கொண்டு
இதுக்கு முந்தி ஒரு 50-25 வருஷத்துக்கு முந்தி நம்ம எப்படி அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்ச்சி உதவினால் அதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். பல ஊர்களை இது மாதிரி நடத்தின பிறகு நிறைய கோயம்புத்தூர்ல எல்லாம் இன்னைக்கு பழைய கசப்பு கிடையாது. இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மாதிரி ஏற்படுத்த வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்று கூறி இவ்வளவு நேரம் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு பொறுமையோடு அமர்ந்திருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.